Hi friends, welcome to Smart Ideas Academy. In the video, we will talk about Tnpsc. This is the Parliament questions, main 2023 questions. So, Polity சில டாபிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ப்ரீஆம்பிள், பார்லிமெண்ட், அதுக்கப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன், இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பார்லிமெண்ட் வந்து என்னென்ன குவஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து எந்த அளவுக்கு சில விஷயத்த டீப்பாக படிக்கணும், இந்த இதுக்கான எல்லா ஐடியாஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஜென்ரலாக இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் வந்து இந்தந்த டாபிக்ஸ்க்கு தான் டிஸ்கஷன் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நான் அதுக்கான லிங்க் வந்து தரேன், ப்ளேலிஸ்ட் வந்து தரேன். நீங்கள் அதை போய் ஒவ்வொரு டாப்பிக்கும் படிச்சுட்டு கூட நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம், யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர். ஸோ இந்த டாபிக்ஸ்க்கு தான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு, இது வந்து போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் பாருங்கள், மாநிலங்களவை பற்றிய பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவை? ஸோ ராஜ்யசபா பற்றி கொடுத்துருக்காங்க, இது ஒரு நிரந்தரமான அவை, இது வந்து கரெக்டானதுதான். ஒவ்வொரு இரண்டாம் ஆண்டின் முடிவிலும் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுகின்றனர். ஸோ எவ்ரி செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 1/3 ஆஃப் மெம்பர் வந்து ரிட்டையர் ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து கரெக்ட் தான். இவை இந்த அவையின் நிலையற்ற தன்மையை குறிக்கிறது. ஸோ இந்த அவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேபிளான ஒரு விஷயந்தான். அதாவது ஒவ்வொரு செகண்ட் இயரும் 1/3 மெம்பர் வந்து ரிட்டையர் ஆகும் தவிர்த்து இந்த அவையில் எப்போவுமே காலியாக மாட்டாங்க. இதே வந்து லோக்சபா தான் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படியே மெம்பர்ஸ் எல்லாம் காலியாக இருப்பாங்க, அந்த எலெக்ஷன் நடந்து மறுபடியும் வந்து அப்பியர் ஆனாதான். ஆனால் இங்கே வந்து அப்படி தான் நடக்கவே நடக்காது. ஸோ இது ஒரு பர்மனன்ட் பாடின்றதான் கரெக்ட், இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட், அன்ஸ்டேபிள் நேச்சர். இது வந்து ஒரு ஸ்டேபிளான நேச்சர் கொண்டா தான் ராஜ்யசபான்றது. ஸோ 1 and 2 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டிக்கல் 79 and 80 இதுலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து ஆர்டிக்கல் 84 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெம்பர்ஸோட குவாலிஃபிகேஷன் பற்றி நம்ம மெயினாக வந்து தெரிஞ்சுப்போம். ஜென்ரலாக ராஜ்யசபாவில் பார்த்திங்கன்னா 250 மெம்பர்ஸ், அட் ப்ரெசன்ட் வந்து 245 இருக்காங்கன்றது நமக்கு வந்து தெரியும். ஓகே, அடுத்து நிதி ஆயோக்கின் தலைவர். ஸோ இது ஜென்ரலாக நம்ம வந்து பிளானிங் கமிஷன், நிதி ஆயோக், அதில் வந்து படிக்கலாம். இதில் வந்து மெயினாக வந்து இப்போ பார்லிமெண்ட்டுனா அது உள்ள நிறைய டாபிக் வந்து இருக்குது. லோக்சபா, ராஜ்யசபா, பிரைம் மினிஸ்டர், பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டோட கமிட்டிஸ், செஷன்ஸ், ப்ரொசீடிங்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கொண்டா தான் இந்த பார்லிமெண்ட்ன்றது. அதனால் இது வந்து இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக் வந்து பிரைம் மினிஸ்டர்ன்றதுனால இந்த கொஸ்டின் வந்து நம்ம எடுத்திருக்கோம் பார்லிமெண்ட்டுக்குள்ளே. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் மாநிலங்களவையின் முன்னாள் தலைவராக செயல்படுகிறார். ஸோ ராஜ்யசபாவுடைய எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் வந்து யார்? அதாவது ராஜ்யசபாவோட சேர்மன் இப்போ வந்து ஒரு பதவியில் இருந்துட்டு இன்னொரு பதவியை அவங்க வகிக்கிறாங்கன்னா அவங்கள வந்து எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ராஜ்யசபாவுடைய சேர்மனாக இருக்கிறவர் வேற என்ன பதவியில் இருக்கார் அப்படின்னு கேட்டால் துணை குடியரசுத் தலைவராக இருக்கார், வைஸ் பிரசிடென்ட்டு. ஸோ வைஸ் பிரசிடென்ட் தான் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவோட சேர்மனாகவும் இருக்கார். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. இப்போ அட்ரஸன் இந்தியாவோட வைஸ் பிரசிடென்ட் நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுப்போம், ஜக்தீப் தங்கர். ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு பதவியில் இருந்துட்டு இன்னொரு பதவியில் இருக்காங்க, அதுவும் வைஸ் பிரசிடென்ட் ராஜ்யசபா சேர்மனாக இருக்கிறது சொல்கிற ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 64. ஸோ நான் சொல்கிற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக கண்டிப்பாக உங்கள் நோட்டில் வந்து நோட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ராஜ்யசபாவை இன்னொரு நேமும் சொல்லுவாங்க, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. அடுத்து மாநிலங்களவையில் ஜனாதிபதியால் எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகின்றனர்? இப்போ லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு அவையிலையும் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதியினால் நாமினேட் பண்ணப்படுவாங்க. ஸோ அப்படி ராஜ்யசபாவில் எத்தனை மெம்பர்ஸ் நாமினேட் பண்ணப்படுறாங்கன்னா 12 மெம்பர்ஸ். ஸோ 250 வந்து பார்த்தீங்கன்னா 12 மெம்பர்ஸ் வந்து நாமினேட் பண்ணப்படுறாங்க. ஸோ இவங்க ஃபுல்லாக வந்து இந்த சயின்ஸு, ஆர்ட், லிட்ரேச்சர், சோஷியல் சர்வீஸ் இந்த பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க, சால்ஸ் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்கள தான் வந்து சச்சின் டெண்டுல்கர் ராஜ்யசபா மெம்பராக ஆகியிருப்பார். ஸோ இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ், ஆர்ட்ஸ் இந்த மாதிரி சில ஃபீல்டுலேருந்து அவங்கள தான் சூஸ் பண்ணி போடுறாங்க. ஸோ 12 மெம்பர்ஸ் வராங்க. அடுத்து பாராளுமன்ற நடவடிக்கைகளின் கருவிகளை மேற்கோளாக கொண்டு பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதாகும்? ஸோ ஃபுல்லாக பார்லிமெண்ட் ப்ரொசீடிங்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. பாராளுமன்ற அமர்வின் முதல் 1 மணி நேரம் பூஜ்ய நேரமாக ஒதுக்கப்பட்டுள்ளது? கண்டிப்பாக கிடையாது, அது 11 to 12 என்ற டைமிங். ஜென்ரலாக 11 to 1 இந்த டைமிங் வந்து நடக்கும், மதியத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 to 6 வந்து நடக்கும். ஸோ அதில் அந்த 11 to 12 என்றது கொஸ்டின் ஹவர், அந்த டைமில் வந்து முன்னாடியே வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க, அதுக்கு வந்து பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஸ்டின் ஹவர், இந்த பூஜ்ய நேரம்ன்றது பார்த்தீங்கன்னா 12 to 1 தான் வந்து நடக்கும், அதுவும் வந்து
எந்த முன்னாடி அட்வான்ஸாக எந்த இதுவுமே நோட்டீஸ் எதுவும் தராமல் அந்த நேரத்தில் கொஸ்டின் கேட்டு பதில் அளிக்கிற மாதிரி இருக்கும். அதான் பூஜ்ய நேரம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றாம், சிறப்புரிமை தீர்மானத்தின் நோக்கமானது குறிப்பிட்ட அமைச்சரை கண்டனம் செய்வதற்கு. ஸோ இந்த ப்ரிவிலேஜ் மோஷன் இதை பொறுத்த வரைக்கும் மினிஸ்டர்ஸை வந்து கண்டனம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக, ஏன்னா இந்த ப்ரிவிலேஜ் மோஷன் பொறுத்த வரைக்கும் இது வந்து மினிஸ்டர்ஸ் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்க வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ இதை வந்து ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். கவன ஈர்ப்பு தீர்மானம் காலிங் அட்டென்ஷன் மோஷன் நடைமுறை விதிகளில் குறிப்பிடவில்லை. இந்த பார்லிமெண்ட்லேயே சில ரூல்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ அதில் இந்த மோஷன் வந்து சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவும் வந்துடுறாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் மாநிலங்களவை அமைச்சரவையை கலைக்க முடியும். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவை கலையாத நம்ம வந்து பார்த்துருந்தோம். இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் என்ற ஒரு விஷயம், நம்பிக்கையில்லா தீர்மானம் என்ற விஷயமே பார்த்திங்கன்னா லோக்சபாவில் மட்டும்தான் உண்டு, ராஜ்யசபாவில் இந்த மாதிரி கிடையாது. அப்படி ஏதாவது மெம்பர்ஸ் மினிஸ்டர்ஸ் மேலே ப்ராப்ளம் அப்படின்னா அந்த பார்லிமெண்ட் ப்ரொசீடிங்ஸில் தான் கொஸ்டின் ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ராம், இதுதான் ப்ரிவிலேஜ் மோஷன் என்றது மீன்ஸ் மினிஸ்டர்ஸை கொஸ்டின் பண்ணுறதுக்கான ஒரு ஏரியா. அடுத்து டாக்டர் சச்சிதானந்த சின்காவை பற்றிய சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கும். ஸோ சச்சிதானந்த சின்ஹானா நமக்கு வந்து தெரியும், இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் ராஜ்யசபாவுக்கு ராஜேந்திர பிரசாத் வர்றதுக்கு முன்னாடி டெம்பரரியாக ஒரு போஸ்டிங்கில் வந்து அந்த சேர்மன் போஸ்டிங்கில் இருந்திருப்பாரு. அவர் இச்சபையின் மூத்த உறுப்பினராக தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் ஒரு தற்காலிக தலைவராக தான் அவர் இருந்திருப்பார். அவர் இச்சபையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் இச்சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ இது எல்லாமே வந்து ராங் தான், ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் வந்து கரெக்டு. கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட டெம்பரரி நம்பராக இருந்திருப்பார், டெம்பரரி சேர்மன். கீழ்கண்டவற்றுள் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் கொண்டவர். ஸோ மணி பில், ஒரு மணி பில்லா அது மணி பில்லா இல்லையான தீர்மானிக்கிற அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபாவோட ஹெட்டு வந்து சபாநாயகர் தான். ஸோ அவங்க தான் வந்து முடிவு பண்ணுவாங்க, ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. ஸோ இந்த மணி பில் இதை பற்றி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பார்லிமெண்ட் இதில் ஆர்டிகல் 110 மணி பில் பற்றி பேசுகிறாங்க. ஜென்ரலாக மணி பில் தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இந்த டேக்ஸ் ரிலேட்டட் டேக்ஸை வந்து போடுறது அபாலிஷ் பண்ணுறது அதை ரெகுலேட் பண்ணுறது அதுக்காக தான் மணி பில் வந்து மெயினாக கொண்டு வருவாங்க. அதாவது தட் இஸ் ஏதோ ஒரு இதுக்கான பணம் வேணும் அந்த மாதிரி இதுக்காக தான். இது வந்து லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், ராஜ்யசபாவில் ஜஸ்ட் ஒப்புதல் மட்டும் தான் கேட்பாங்க. அதுவும் 14 days ராஜ்யசபா வந்து அவங்களுடைய இதை வந்து கருத்தை வந்து சொல்லி ஆகணும். அடுத்து இது வந்து பாருங்க மேட்ச் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பாராளுமன்ற முறை மக்களாட்சி. ஸோ இந்த பாராளுமன்ற முறை மக்களாட்சி இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூகேலேருந்து எடுத்திருப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதை வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏலேருந்து எடுத்திருப்போம். டிபிஎஸ்பின்றது அயர்லாண்ட் அண்ட் ஃபெடரலிசம் என்ற கான்செப்ட் வந்து கனடா. ஸோ ஏக்கு வந்து 2 அண்ட் பிக்கு வந்து 1. ஸோ 2-1-4-3 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்து அமைச்சர்கள் குழு மற்றும் கேபினெட் பொறுத்தவரை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் எது அல்லது எவை சரியானவை. ஸோ இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் கேபினெட் பற்றி சொல்லியிருக்கேன். ஜென்ரலாக இந்த மினிஸ்டர்ஸ் அலோகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் என்ற ரேங்கிங் வரும், அதுக்கப்புறம் இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதுக்கடுத்தது வந்து இந்த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் டெப்யூட்டி மினிஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே வருவாங்க. ஸோ இந்த கேபினெட் ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான மினிஸ்டர்ஸ்க்கு தான் வந்து தருவாங்க. இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து மெயினாக வந்து பிரைம் மினிஸ்டர் கூட எல்லா செயல்திட்டத்துலையும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது எல்லாமே இவங்களோட வேலையாக தான் இருக்கும். பாலிசி மேக்கிங்லேருந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுற வரைக்கும் பிரைம் மினிஸ்டருக்கு ஃபுல் சப்போர்ட்டையும் இவங்க தான் வந்து தருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு கேபினெட் அமைச்சர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துறைகளின் தலைவர். ஸோ இது வந்து ட்ரூ தான் வந்து கேட்குறாங்க. ஸோ கேபினெட் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒருத்தவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் அண்ட் ஹோம் மினிஸ்ட்ரி இந்த மாதிரி இதை வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, ரெண்டு மேற்பட்டு இருப்பாங்க. அமைச்சர்கள் கூட்டாக சேர்ந்து அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குகிறார்கள். ஸோ பாலிசி மேக்கிங் ஃப்ரேமிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் எல்லாமே இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான், இதுவும் கரெக்ட் தான். அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குவதில் தலைமை அமைச்சர் மற்றும் பிரதி துணை அமைச்சர்களுக்கு பங்கு கிடையாது. ஸோ கண்டிப்பாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து பவர் கிடையாது. ஸோ இவங்களுக்கு தான் மெயின் பவர் வந்து இருக்கு. ஸோ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் அண்ட் டெப்யூட்டி மினிஸ்டர் அதாவது அமைச்சர் மற்றும் பிரதி துணை அமைச்சர்களுக்கு அந்தளவுக்கு பதவி கிடையாது. ஸோ மூணுமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். அடுத்தது இந்தியாவில் உண்மையான அதிகாரம் யாரிடம் பொதிந்து காணப்படுகிறது. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த பார்லிமெண்ட் ரிலேட்டட் கொஸ்டின் எல்லா கொஸ்டின் பேப்பரும் ஒரு கொஸ்டின் அது கண்டிப்பாக வந்துடும். மெயினாக வந்து நான் சொன்னதான் இந்த பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் அதுக்கப்புறம் லோக்சபா ராஜ்யசபா அப்படி இல்லைன்னா கமிட்டிஸ் இந்த ப்ரொசீடிங்ஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கேபினெட் மினிஸ்டர் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஏரியாவில் வந்து காயின் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இந்த டாப்பிக்கை நீங்கள் முடிச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு பாலிட்டியில் வந்து ஒரு 30-40% கவர் பண்ண மாதிரி, பிகாஸ் இதை முடிச்சிங்கன்னா ஸ்டேட் அப்படியே படிக்க ஈஸியாக இருக்கும். இந்தியாவில் உண்மையான அதிகாரம்
யாரிடம் பொதிந்து காணப்படுகிறது? ஸோ ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தா, கோர்ஸ் வந்து நமக்கு வந்து தெரியும் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி. ஆக்சுவலி ரியல் பவர் வந்து பிரைம் மினிஸ்டர் தான் சொல்லுவாங்க, பட் வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டின்றதுனால கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் நமக்கு டிஎன்பிஎஸ்ல இருந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை ரியல் பவர் அப்படின்னு கேட்டால் பிரைம் மினிஸ்டர், ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி அப்படின்னு கேட்டால் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அமைச்சர்கள் குழுன்னு சொல்லலாம். ஒருவரது குடியுரிமையை நாடாளுமன்ற சட்டத்தின் மூலமே அன்றி வேறு வகையில் பறிக்கக்கூடாது, இக்கூற்று எதனுடன் தொடர்புடையது? ஸோ கண்டிப்பாக இந்த சிட்டிசன்ஷிப் பொறுத்த வரைக்கும் வந்து அது பார்லிமெண்ட் அவங்க கண்ட்ரோலில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அவங்க முடிவு எடுக்க பட்சத்தில் யாருடைய குடிமை உரிமையை யாராலையும் பறிக்க முடியாது. இதை வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எந்த கேஸ் ரிலேட்டடாக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இப்ராஹிம் வாசிர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே கேஸில் இதை பற்றி வந்து பேசியிருக்காங்க. ஸோ கேசஸ்லேயே வந்து ஒரு சில கேசஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம அது ரிலேட்டட் பார்க்கும்போது நான் என்னென்ன கேஸ் தான் முக்கியம்னு சொல்கிறேன். பாராளுமன்றத்தின் கீழ்கண்ட பணிகளை கருதுக, சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். பண மசோதா மக்கள் விருப்பத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா மணிபில் பொறுத்த வரைக்கும் வந்து அந்த டேக்ஸ் ரிலேட்டட் தான், இது மக்களுடைய விருப்பத்தை பேஸ் பண்ணி தான் மணிபில் வந்து ரொம்ப பாஸ் பண்ணுறது கிடையாது. ஒப்புவிப்பு சட்டம் பாராளுமன்ற மறு ஆய்வுக்கு உட்பட்டது அல்ல. ஸோ சட்டங்கள் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பார்லிமெண்ட்டில் மறு ஆய்வு பண்ணப்படும். ஸோ இதுவும் வந்துடுறாங்க, இதுவும் வந்துடுறாங்க. அரசமைப்பு சட்ட உறுப்புகளை திருத்தம் செய்யும் அதிகாரத்தை பாராளுமன்றம் கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக அந்த சட்டங்கள் உருவாக்கி அதில் வந்து எந்த திருத்தனாலும் பாராளுமன்றம் தான் பார்க்கும். பாராளுமன்றம் மாநிலங்களுக்குரிய சட்டம் இயற்றும் எல்லைக்குள் இருக்கும் அதிகாரத்தின் மீது சட்டம் இயற்ற முடியும். கண்டிப்பாக ஒரு ஸ்டேட்டில் ரிலேட்டடாக சில லாஸ் ஸ்டேட் வந்து உருவாக்குறாங்கன்னா அதுலேயும் வந்து சில கண்ட்ரோலு சில சேஞ்சஸ் எல்லாமே வந்து பார்லிமெண்ட்டால் பண்ண முடியுன்றதும் கரெக்டு. இதுதான் மெயினாக வந்து இஷ்யூவும் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து 3 and 4 தான் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்து இது ஃபுல்லாக இந்த டாக்ட்ரின் கொள்கைகள், அதுக்கப்புறம் அதோட நேச்சர் டெண்டன்சி தன்மை இல்லாத போக்கு இதை பொறுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த டாக்ட்ரின் ஆஃப் கலரபிள் லெஜிஸ்லேஷன், இந்த வார்த்தைகள் தான், மற்றது எல்லாமே டாக்ட்ரின் தான். வரம்பு கடந்து சட்டம் இயற்றும் கோட்பாடு. ஸோ இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த கலரபிள் லெஜிஸ்லேஷன் வந்து ஃபுல்லாக மையப்படுத்தலை நோக்கி செல்லும் போக்கு, டெண்டன்சி டுவர்ட்ஸ் சென்ட்ரலைசேஷன். ஸோ அவங்க தான் வந்து வரம்பு கடந்தும் சில சட்டங்களை வந்து உருவாக்குவாங்க. த டாக்ட்ரைன் ஆஃப் நான் அப்டான்டிவ் கிளாஸ், தடையில்லா சட்டம் இயற்றும் கோட்பாடு, தடையே இல்லாமல் ஒரு சட்டத்தை வந்து உருவாக்குறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டு தான், பார்லிமெண்ட்டுக்கு எந்த தடையும், அதாவது தடையில்லா சட்டம் இயற்றும் கோட்பாடு. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வரம்பு கடந்து பார்லிமெண்ட் வந்து அவங்களுக்கு தடையே இருக்காது, ஏன்னா அவங்க தான் அல்டிமேட் பவரே. இணக்கமான விளக்கத்தின் கோட்பாடு ஹார்மோனியஸ். ஸோ ஹார்மோனியஸ் இது வந்து யாரும் பார்த்தீங்கன்னா தாராளமாகவும் இணக்கமாகவும் விளக்கப்படுவது, போட்டி வகை சட்டம் இயற்றல். காம்படிட்டிங் என்ட்ரிஸ் இன்டர்பிரிட்டர் லிபரலி அண்ட் நீட் ஹார்மோனியஸ்லி, சும்மா அந்த வார்த்தையிலேயே இருக்கிறதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. த டாக்டரின் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ், வடிவம் மற்றும் உள்ளடக்க கோட்பாடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ கேரக்டர் ஆஃப் லெஜிஸ்லேஷன், சட்டம் இயற்றதுல உண்மை. இதுதான் வந்து பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. எல்லாமே இந்த கீவேர்டை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான ஆன்சர் 4123. மாநிலங்களவை பண மசோதாவை எவ்வளவு காலம் வரை தாமதப்படுத்தலாம்? நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் 14 days. ஸோ ஒரு விஷயம் படிக்கும்போது கொஞ்சம் அது ரிலேட்டட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இல்லை நீங்கள் படித்தது போய் ரிவைஸ் பண்ணால் அடுத்த கேள்விக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். கிபி 1946 அமைய பெற்ற இடைக்கால இந்திய அரசின் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர். ஸோ இந்த இன்டர்ம் கவர்மெண்ட் வந்து ஒரு மெயின் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தவர் பார்த்தீங்கன்னா பல்தேவ் சிங். இதில் ஆப்ஷன்ஸ் தான் பாருங்கள், திலக், கோகலே. ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த பீரியடில் இருந்தே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் ஈஸியாக எல்லாம் இது பண்ணிக்கலாம். சர்தார் வல்லபாய் பட்டேல், இவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஹோம் மினிஸ்ட்ரி இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் இதை கேரி அவுட் பண்ணியிருப்பாரு. அண்டு இதனுடைய ஹெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய லெவலில் வந்து நேரு வந்திருப்பாரு. ஸோ அவருக்கான பதவி என்னன்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் எக்ஸிகூட்டிவ் கவுன்சில். ஸோ மெயின் அந்த எக்ஸிகூட்டிவ் கவுன்சிலோட வைஸ் பிரசிடென்ட் அவர் தான், பட் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஹெட் வந்து அவர் தான் இருந்திருப்பார். அடுத்து பிரதம மந்திரி அலுவலகத்தை பற்றிய பின்வரும் சொற்றொடரில் எவை சரியானவை? ஸோ இந்த பிஎம்ஓ ஆஃபீஸ், இதை பற்றி ஒரு க்வெஸ்டின். இது வந்து ஜென்ரலாக பிரைம் மினிஸ்டருக்காக ஒரு ஆஃபீஸ், அவர் அசிஸ்ட் பண்ண சில மெம்பர்ஸ்னு இருப்பாங்க. ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வர, இந்த பிஎம்ஓ ஆஃபீஸ் வர. பிரதம மந்திரியின் அனைத்து பொறுப்புகளையும் செய்வதற்கு உதவி செய்தல். ஸோ பிரைம் மினிஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. குடியரசுத் தலைவர், ஆளுநர்கள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகளிடம் தொடர்பினை பராமரித்தல். ஸோ கண்டிப்பாக, பிகாஸ் இவங்கெல்லாம் மெயினான கேரக்டர்ஸ் இல்லை. அமைச்சங்களுக்கிடையே உள்ள சிக்கல்களை தீர்த்து வைத்தல், இதெல்லாம் இவங்க வந்து பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் மெயினாக வந்து பார்லிமெண்ட் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ராங். ஸோ 1 and 2 தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து லோக்சபா மசோதா முதன் முதலாக மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1968 தான் லோக்பால் பில் என்றதே வந்து இருக்கும்.
ஸோ ஜென்ரலாக லோக்பால் ஆக்ட், லோக் அதாலத் ஆக்ட், லோக் ஆயுக்தா ஆக்ட், சாரி லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா வந்து 2013 அப்புறம் 2016 அமெண்ட்மெண்ட் தான் பண்ணியிருப்பாங்க நமக்கு வந்து தெரியும். ஸோ இந்த லோக்பால் அதாவது ஃபுல்லாக ஆன்டி கரப்ஷனுக்காக தான் இது வந்து ஸ்வீடனில் தான் எடுக்கப்பட்ட கான்செப்டாக இருக்கும். ஸ்வீடனில் வந்து இந்த ஓம்பட்ஸ்மேன் என்ற கான்செப்ட் தான் இங்கே வந்து லோக்பால் என்ற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 1968 கிட்டத்தட்ட 2011 வரைக்கும் இதுக்கான பில் வந்து பாஸ் பண்ணி டிலே பண்ணிகிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட 8 அட்டம்ப்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து 2005 தான் வந்து இந்த செகண்ட் ஏஆர்சி, ஃபர்ஸ்ட் ஏஆர்சி செகண்ட் ஏஆர்சி சொல்லுவாங்க, செகண்ட் ஏஆர்சி ஹெட் வந்து விருப்பமில்லை. ஸோ அவர் தான் மேண்டேட்ரியாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் அந்த இது மூலமாக தான் 2013 இந்த ஆக்ட் வந்திருக்கும். ஸோ லோக்பால் பொறுத்த வரைக்கும் மெயினாக நமக்கு தெரிஞ்சது அதனுடைய காம்போசிஷன். ஸோ அதில் வந்து ஒரு சேர்பர்சன், 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதை தவிர்த்து நான் வந்து லோக்பால் லோக் ஆயுக்தா ரிலேட்டடாக ஒரு டிஸ்கஷன்ஸ் வீடியோ இருக்குது. ஸோ நான் பிளேலிஸ்ட்டில் வந்து தரேன், அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பாராளுமன்றத்தின் மதிப்பீட்டு குழுவில் டேஷ் அங்கத்தினர் உள்ளனர். ஸோ பார்லிமெண்ட்டில் நிறைய கமிட்டிஸ் தான் நமக்கு வந்து இருக்குன்னு தெரியும். ஸோ அதில் வந்து எஸ்டிமேட் கமிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 30 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. இந்த மாதிரி பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பிகாஸ் அது லோக்சபாவில் மெயினாக கண்டக்ட் பண்ணுற ஒரு கமிட்டி. ஸோ இதை இந்த கமிட்டிஸ் ரிலேட்டடாக தான் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இதே மாதிரி அடுத்தடுத்த டாபிக் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸும் மெயின் டாபிக்ஸ் தான் போட்டோன்னு இருக்கேன். அதுக்கப்புறம் ரிமைனிங் டாபிக்ஸ் நான் ஆல்ரெடி மேக்ஸிமம் நிறையா டாபிக்ஸ் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எடுத்திருக்கேன். ஸோ டிஸ்கஷன்ஸில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். மெயினாக நீங்கள் இதில் பண்ண வேண்டியது என்னென்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த கண்டென்ட்டை படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் உங்களால் வந்து எல்லா கொஸ்டின் பேப்பரும் எடுத்து அனலைஸ் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். நான் அதனால தான் ஆன்சரை ஹைட் பண்ணிடுறேன். நீங்கள் நான் சொல்கிற ஆன்சர் முன்னாடியே உங்களால் கெஸ் பண்ண முடியலான்னு பாருங்கள், அதான் ரொம்ப முக்கியம். ஓகே, தேங்க்யூ.